வணக்கம். இன்னைக்கான ராசி பலன்கள் பார்க்கலாம். மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீங்க, உடன் பிறந்தவர்களின் பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க, வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க, உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீங்க, வெற்றிக்கு வித்திடும் நாள். ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பம் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும், விருந்தினர் வருகை அதிகரிக்கும், வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும், உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஆதரிப்பு தருவாங்க, புத்துணர்ச்சி பெருகும் நாள். மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு ராசிக்குள் சந்திரன் செல்வதால் ஒரே முயற்சியில் முடிக்க வேண்டிய விஷயங்களை பலமுறை அலைந்து முடிப்பீங்க, முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம், வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு குறையும், உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது, சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள். கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய பாருங்க, உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பாங்க, வெளியூர் பயணங்களால் அலைச்சல் செலவுகள்னு வந்து போகும், வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீங்க, உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதம் வேண்டாம், அதிகம் உழைக்க வேண்டிய நாள். சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறுவீங்க, பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும், வேற்று மதத்தவர் உதவி செய்வாங்க, சபைகளில் மதிக்கப்படுவீங்க, பயணங்களால் புத்துணர்ச்சி உண்டு, வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்குவீங்க, உத்தியோகத்தில் பாராட்டப்படுவீங்க, புகழ் கௌரவம் கூடும் நாள். கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க, சொந்த பந்தங்கள் தேடி வரும், வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க, புண்ணிய ஸ்தலங்கள் போயிட்டு வருவீங்க, வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும், உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும், சாதிக்கும் நாள். துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும், பணவரவு திருப்தி தரும், உறவினர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க, வியாபாரத்தில் வேலையாட்களின் தொந்தரவு குறையும், உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும், தடைப்பட்ட வேலைகள் முடியும் நாள். விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் தொடங்குறதுனால உணர்ச்சி வசப்படாமல் இருங்க, குடும்பத்தினர் சிலர் உங்கள் மனம் நோகும்படி பேசுவாங்க, வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும், உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் உண்டு, பொறுமை தேவைப்படும் நாள். தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீங்க, கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும், தாயார் ஆதரித்து பேசுவாங்க, வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க, உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க, திறமைகள் வெளிப்படும் நாள். மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு, உறவினர்கள் நண்பர்களின் வருகையால் வீடு களை கட்டும், அதிகார பதவியில் இருக்கிறவங்களோட நட்பு கிடைக்கும், வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீங்க, உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சுமங்களை சொல்லித்தருவார், திடீர் யோகம் கிடைக்கும் நாள். கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க, நட்பால் ஆதாயம் உண்டு, பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும், வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும், உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீங்க, நினைத்தது நிறைவேறும் நாள். மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு பாலிய நண்பர்களை சந்திப்பீங்க, எதிர்மறை எண்ணங்கள் விலகும், தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை, மனதிற்கு இதமான செய்திகள் வந்து சேரும், வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீங்க, உத்தியோகத்தில் அமைதி நிலவும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.